அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி 6 மாதம் கூட நிறைவடையவில்லை. அதற்குள் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தது. திமுக என்கின்ற இமயத்தை பிளந்து கொண்டு இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறோம். காமராஜர் என்ற இமயம் ஏற்கனவே இருக்கிறது. இந்த இருவரையும் எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்ற குழப்பம் அதிமுக என்கின்ற நடைபெயிலும் குழந்தைக்கு அப்பொழுது இருந்தது. ஆனால் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறுவோம், திண்டுக்கல் தொகுதி நமக்கு சாதகமானதுதான் என்று நம்பிக்கை கொடுக்க எம்ஜிஆர் களத்தில் குதிக்க ஆயத்தமானார். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கும் என அறிவித்தார். உடனே அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் பெயரையும் அறிவித்தார். அப்பொழுது மாயத்தேவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர் அல்ல. தேர்தல் ஆணையத்தின்படி மாயத்தேவர் சுயேட்சை வேட்பாளர். ஆகவே அவருக்கு சுயேட்சை சின்னமே ஒதுக்கப்பட்டது. அந்த சுயேட்சை சின்னத்தை தேர்ந்தெடுத்தவர் மாயத்தேவர். ஆம், அதிமுக என்ற தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்து தந்தவர் மாயத்தேவர். அன்றைய மதுரை மாவட்ட ஆட்சியர் 16 சுயேட்சை சின்னங்களை மாயத்தேவரிடம் காட்டி, உங்களுக்கு எந்த சின்னம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த 16 சின்னங்கள் கொண்ட பட்டியலில் 7வது இடத்தில் இருந்த இரட்டை இலை சின்னத்தை மாயத்தேவர் தேர்ந்தெடுத்தார். அதுவே அவருக்கு தரப்பட்டது. பிறகு மாயத்தேவரை அழைத்த எம்ஜிஆர், ஏன் எத்தனையோ சின்னங்கள் இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு மாயத்தேவர் கொடுத்த விளக்கம் சுவாரஸ்யமானது. 2வது உலகப் போரில் மாபெரும் வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சில் தாம் பெற்ற வெற்றியை மக்களிடம் பறைசாற்றும் விதமாக விக்டரி என்று பொருள்படும்படியாக 2 விரல்களை காட்டினார். அதுபோல நீங்களும் வெற்றியை சுட்டிக்காட்டும் விதமாக 2 விரல்களை காட்டினால் போதும், மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்று மாயத்தேவர் பதிலளித்தார். அப்படி தேர்வானதுதான் இரட்டை இலை சின்னம். அன்று சுயேட்சை சின்னமாக தரப்பட்ட இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆருக்கு வெற்றி சின்னமாகவே அமைந்துவிட்டது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி அதிமுகவை தொடர்ந்து அரசியல் களத்தில் இயங்குவதற்கு ஊக்கமளித்தது. அந்த தேர்தலில் மாயத்தேவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை இலை அமோக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணாவால் கண்டெடுக்கப்பட்ட உதயசூரியன் சின்னத்தை 3வது இடத்திற்கு தள்ளியது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தான் பெற்ற வெற்றியை எம்ஜிஆர் தனது அடுத்த படமான நேற்று இன்று நாளையில் ஒரு பாடல் காட்சியில் பதிவு செய்திருப்பார். அந்த அளவிற்கு அந்த வெற்றி அதிமுகவின் வரலாற்றில் நீங்க முடியாத இடத்தை பெற்றது. திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆர் தான் நடித்த அனைத்து படங்களிலும் இரட்டை இலை சின்னம் வருமாறு பார்த்து கொண்டார். அதற்கு முந்தைய தனது படங்களில் உதயசூரியன் சின்னத்தை காட்டிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். தனது கதாபாத்திர பெயரை கூட உதயசூரியன் என்று வைத்துக் கொள்ளும் அளவிற்கு உதயசூரியன் சின்னத்தின் மீது பற்றுதலோடு இருந்தார் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் தான் 1973 1977 வரை அனைத்து படங்களிலும் இரட்டை இலை சின்னத்தை தனது படங்களில் முன்னிலைப்படுத்தினார். இரட்டை இலை சின்னம் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அபிமானிகளின் மனதில் பதிந்துவிட்டது என்பதை விளக்க ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்ல வேண்டும். அந்த சம்பவம்தான் இரட்டை இலை என்பது வெறும் கட்சியின் சின்னம் அல்ல, அது வெற்றிக்கான அடையாளம் என்பதை எம்ஜிஆருக்கே உணர்த்தியது. அப்போது எம்ஜிஆர் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். எம்ஜிஆர் என்றால் எந்த சின்னத்திற்கு வாக்கு கேட்பார்? 2 விரல் காட்டி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்பார் என்பதுதானே பொதுவான எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த தொகுதியில் அது நடக்கவில்லை. எம்ஜிஆர் தன்னுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு எதிராக வாக்கு கேட்டார். ஆம், இரட்டை இலைக்கு எதிராக சிங்கம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டிருந்தார். எம்ஜிஆருக்கும் இரட்டை இலைக்கும் அந்த தொகுதி வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. உண்மையில் அந்த தொகுதியில் அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை இலை சின்னத்தை கோரியிருந்தார் எம்ஜிஆர். அவர்தான் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர். ஆனால் ஐயாச்சாமி என்பவருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கான அதிகாரப்பூர்வமான கடிதம் தவறுதலாக சென்றுவிட்டது. ஆகையால் சுயேட்சை வேட்பாளரான ஐயாசாமிக்கு இரட்டை இலை சின்னம் சென்றுவிட்டது. எம்ஜிஆருக்கு வாக்களிக்க விரும்பியவர்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்
ஐயாசாமிக்கு வாக்களித்தவர்களாகிவிட்டார்கள். விளைவு, எம்ஜிஆரின் வேட்பாளர் தோற்றுப்போனார். எம்ஜிஆரே எதிர்த்த போதும் இரட்டை இலை வென்றுவிட்டது. எம்ஜிஆருக்கு செல்வாக்கான தொகுதியில் எம்ஜிஆரே களத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்தும் இரட்டை இலையை தோற்கடிக்க முடியவில்லை. இதுதான் இரட்டை இலையின் வலிமை. எம்ஜிஆர் என்றால் அதிமுக, அதிமுக என்றால் இரட்டை இலை என்பதை மக்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார்கள். ஆகவே இரட்டை இலை இல்லாத எம்ஜிஆரையும் அதிமுகவையும் மக்கள் தோற்கடித்திருந்தார்கள். 1980 நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து அதிமுக போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இரட்டை இலை மாபெரும் வெற்றியை கட்சிக்கு தேடி தந்திருந்தது. இப்படி வெற்றிக்கு மறுபெயர் போல் விளங்கிய இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் சூழல் ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. 1987 டிசம்பர் 24 கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஓர் அணியாகவும் ஜானகி தலைமையில் ஓர் அணியாகவும் பிளவுபட்டு நின்றது. கட்சி பிளவுபட்டாலும் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே என்று இரு தரப்பினரும் உரிமை கோரினர். ஆகவே இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது தேர்தல் ஆணையம். அதிமுக ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் அதிமுக ஜே அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சுயேட்சை சின்னமாக களம் கண்டு தொடர்ந்து வந்த தேர்தல்களில் எல்லாம் அதிமுகவிற்கு வெற்றியை தேடித்தந்த இரட்டை இலை முடக்கப்பட்டது அதிமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தமிழக வாக்காளர்கள் மத்தியிலும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது எதிரொலித்தது. அந்த தேர்தலில் பிளவுபட்டு நின்ற இரண்டு அதிமுக அணியினரும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. அதில் ஜே அணி 21% வாக்குகளை பெற்று 27 சட்டமன்ற இடங்களை பெற்றது. ஜானகி அணி ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. அப்போது காங்கிரஸிலிருந்து விலகி புதிதாக கட்சி ஆரம்பித்திருந்த நடிகர் சிவாஜி கணேசனும் ஜானகி அணியுடன் கூட்டணி வைத்திருந்தார். இருப்பினும் அந்த கூட்டணி படுதோல்வி அடைந்திருந்தது. ஜானகி அணியில் PS பாண்டியன் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். ஜானகிக்கு தனது கணவரின் தொகுதியான ஆண்டிவட்டியே கை கொடுக்கவில்லை. அதிமுக ஜே அணியுடன் கூட்டணி வைத்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களை பெற்றிருந்தது. ஜானகி அணியுடன் ஒப்பிடும் பொழுது ஜெயலலிதா அணி மரியாதையான தோல்வியை பெற்றது என்றே சொல்ல வேண்டும். இரட்டை இலை சின்னம் இல்லாமலேயே 20% வாக்குகளை பெற்றிருந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா போடி நாயக்கனூர் தொகுதியில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜானகி அணியைச் சேர்ந்த வெண்ணிற ஆடை நிர்மலா டெபாசிட்டை இழந்தார். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்பு ஜானகி அணியிடம் அப்படியே பிரதிபலித்தது. ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்தவரை சின்னம் இல்லாமல், எம்ஜிஆர் இல்லாமல், கட்சி இல்லாமல் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்திக் கொள்ள கிடைத்த வாய்ப்பாகவே அமைந்துவிட்டது. கொங்கு மண்டலத்தில் மட்டும் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஜெயலலிதா 20 இடங்களை பெற்றிருந்தார். ஜெயலலிதா என்ற ஆளுமைக்கு கொங்கு மண்டலம் கொடுத்த மரியாதை அது. அந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற கொங்கு மண்டல வேட்பாளர்தான் இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட அந்த தேர்தலில் ஜெயலலிதாவிற்கு அரசியல் அடையாளத்தை மீட்டுக் கொடுத்த தொகுதி கொங்கு மண்டலம்தான். கொங்கு பகுதியை தவிர்த்து ஜெயலலிதா அணி வெற்றி பெற்ற இடங்கள் வெறும் 7 மட்டுமே. அந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி தோற்று போனாலும் எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு ஜெயலலிதாவிற்கு வந்து சேர்ந்தது. அந்த வகையில் ஜெயலலிதா தனது அரசியல் பயணத்தை வீரியமாக தொடங்கிய தேர்தல் இதுதான். இரட்டை இலை முடக்கப்பட்ட பிறகு நடந்த அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 14 ஆட்சி அதிகாரத்தை நெருங்க முடியாமல் இருந்த கருணாநிதி வெற்றி பெற்று 3வது முறையாக முதலமைச்சரானார். அந்த வகையில் முடக்கப்பட்ட இரட்டை இலைதான் கருணாநிதியை மீண்டும் முதலமைச்சராக்கியது என்றும் சொல்லலாம்.